சுதந்திரமான ஒரு நிலையை விவசாயிகளுக்கு சட்டம் கொடுத்திருக்குது. எல்லா கூற்றையும் உங்கள் அரசில் இடம்பெற்ற அந்த துறை அமைச்சரே தூக்கி கிழித்து போட்டுட்டு வெளியேறிட்டார். அப்புறம் நீங்க மக்களை பற்றியோ எதிர்கட்சியை பற்றியோ எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஒப்பந்தம் போடுகிற நிலையில என்ன விலை நிர்ணயிக்கிறாங்களோ அதை விட கீழே போச்சுன்னா கூட அந்த விலை தான் கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் அந்த கம்பெனிக்கு இருக்கு. அந்த கம்பெனி அந்த ஒப்பந்தத்தின்படி செயல்படவில்லை என்றால் அந்த கம்பெனியின் மீது என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? அதற்கான இடம் இந்த சட்டத்தில் ஒரு வரி இல்லை. நான் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன வழி? நீங்க வந்து பூனையை வரட்டிட்டு புளியை கொண்டு வர்றீங்க. இந்த சட்டத்தினால் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு முதலமைச்சர் சொல்றாரு. தமிழ்நாட்டில் விளையிற அரிசியும் பஞ்சாப்ல விளையிற கோதுமையும் வேறு வேண்டா இருக்கலாம். இந்த சட்டமன்றத்தில் இருக்கிற ஒரு உரிமையை நீ எப்படி பறிக்கலாம்? அவங்க எதை முன் வச்சாங்களோ அப்படியே சட்டமாக்குறாங்க. இதுக்கு எதுக்கு நாடாளுமன்றத்தை கூட்டணும்? சட்டப்படி தான் நகர்வு நடக்குது. அதுதாங்க. அது பின்னா நீங்க ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுட்டு போயிடலாம்லங்க. நாடாளுமன்றத்தில் தான் சட்டங்கள் நிறைவேற்றப்படும். அங்க வாங்க. ஏன் நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றணும்? மக்கள் பிரதிநிதிகள் அங்கதான் அங்கதான் மக்கள் பிரதிநிதிகள் விவாதிக்கணும். விவாதம் என்பது என்ன? இது என்ன அரசியல் கட்சி பொதுக்கூட்டமா அது சண்டை போடுறது? இன்னும் கூடுதலாக இதை விவாதிப்போம். அது என்னங்க நீங்க அப்படி உள்ள வச்சா அப்படியே முடிச்சு கொலாப்புட்டாது? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பார்லிமெண்ட்ல இவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு, மெஜாரிட்டி. நீங்க நிறைவேற்றிட்டு போங்கன்னு சொல்லலாம். இல்ல, இப்ப ஒரு வருடத்துல உங்களுடைய அனுபவம் இதுன்னா இன்னும் 4 வருடம் இருக்கு. கொரோனாவை விட பதட்டமானதாக இருக்கிறது. வேளாண் துறை சம்பந்தமான 3 மசோதாக்கள் நாடாளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்டது. அதற்கு எதிரான போராட்டங்களும் இப்ப எல்லா மாநிலங்களும் அது வலுத்திருக்குது. விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் பிரதமரை பொறுத்த வரைக்கும், பாஜகவை பொறுத்த வரைக்கும், ஒரு சுதந்திரமான ஒரு நிலையை விவசாயிகளுக்கு இந்த சட்டம் கொடுத்துருக்குது. அவங்களே நிர்ணயிக்கக்கூடிய விலையை நிர்ணயிக்கக்கூடிய, அவங்களே வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. இது சுதந்திரமான விஷயம் இல்லையா? அதையே அப்படி பார்க்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. இந்த கேள்வியை உங்கள் விவசாயத்துறை அமைச்சர் முதல்ல நம்ப சொல்லுங்கள். உங்கள் அமைச்சரே உங்களுடைய விளக்கத்தை ஏற்காம தானே ராஜினாமா பண்ணாங்க. நீங்கள் எதிர்கட்சியை பார்த்து கேட்குறீங்க. உங்கள் அமைச்சர்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் அமைச்சர் ஏன் ராஜினாமா பண்ணாங்க? நாடாளுமன்றத்தில் ஒரு துறையினுடைய மசோதா தாக்கல் செய்து விவாதத்தில் யாரும் அமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு கூட கேட்கலங்க. அன்றைக்கி சட்டத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தான் எல்லாருமே பேசணும். அதிர்ச்சி. அவங்க அறிவிக்க போகிற பொழுது, அவங்களுடைய கணவர் அறிவித்த பொழுது தான் எங்களுக்குலாம் தெரியும். ரொம்ப என்னவே வந்து உங்களுடைய எல்லா கூற்றையும் உங்கள் அரசில் இடம்பெற்ற அந்த துறை அமைச்சரே தூக்கி கிழித்து போட்டுட்டு வெளியேறிட்டாங்க. அப்புறம் நீங்கள் மக்களை பற்றியோ எதிர்கட்சியை பற்றியோ எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? சரி, ஆனால் அது பஞ்சாப்பில் வேறு மாதிரியான சட்டம் இருக்குது, தமிழ்நாட்டில் வேறு மாதிரியான சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தினால் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. அதாங்க, இதில் வந்து 3 விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இன்னொன்று உரிமை சம்மந்தப்பட்ட பிரச்சனை. உணவு சம்மந்தப்பட்டதில் உணவு சார்ந்த சந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனை. சந்தையினுடைய வடிவங்களை, சந்தைக்கும் வேளாண் பொருளை உற்பத்தி செய்கிற உழவனுக்கும் இருக்கிற நிறுவனங்கள், இடையில் இருக்கிற நிறுவனங்களில் மாநிலங்களுக்கு மாநிலம் வேறுபட்டிருக்கு. வந்து ஹரியானாலேயோ அல்லது வந்து ஊபியிலேயோ பஞ்சாப்லேயோ இருக்கிற அந்த மண்டி சிஸ்டம்ன்றது நம்மளுக்கு இல்லை. ஆனால் நமக்கு ஒரு முறை இருக்குது. இங்கே ஒரு வேளாண்மை உற்பத்தி கூடம் இருக்குது, இங்கே ஒரு வேளாண்மை முறை இருக்குது. இந்த முறைமைகளில் மாற்றம் இருக்கலாம். அதில் ஒன்றும், அது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தன்மைக்கேற்ற மாதிரி மாற்றம் இருக்கலாம். ஆனால் கேள்வி வந்து முழுக்க முழுக்க அதாவது விவசாயத்தை அழிப்பது, கார்ப்பரேட்டுகள் இந்திய பெருநிறுவனங்களினுடைய சூழ்ச்சிக்குள் விவசாயியை கொண்டு வந்து சிக்க வைப்பது, மூன்றாவது இதை எல்லாவற்றையும் விட மிக அத்தியாவசிய பொருட்களினுடைய உணவு கட்டுப்பாட்டை அரசு கைகளிலிருந்து நழுவ விடுவது, இதை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது முழுக்க முழுக்க இது மாநில அரசினுடைய உரிமை, மாநில அரசினுடைய வரம்புக்குள் இருப்பது. அதை எப்படி மத்திய அரசு தீர்மானிக்கலாம்? இல்லை, ஒரு விவசாயி நேரடியாக ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். ஒரு கம்பெனி கூட இப்போ ஒப்பந்தம் போடுகிற நிலையில் என்ன விலை நிர்ணயிக்கிறாங்களோ அதை விட கீழே போச்சுன்னா கூட அந்த விலை தான் கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் அந்த கம்பெனிக்கு இருக்கு இல்லையா? அந்த கம்பெனி அந்த ஒப்பந்தத்தின்படி செயல்படவில்லை என்றால் அந்த கம்பெனியின் மீது என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? அதற்கான இடம் இந்த சட்டத்தில் ஒரு வரி இல்லை. விவசாயியிடம் போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ஒரு நிறுவனம் அந்த ஒப்பந்தத்தை மீறினால் என்ன தண்டனை? ஒரு வரி இருக்காதுல்ல சட்டத்தில், எந்த வரியும் கிடையாது. எவ்வளோ பெரிய ஒரு அப்பட்டமான ஒரு விவசாயத்தை படுகொலையில் தள்ளுகிற ஒரு மசோதா அது. அந்த அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு எதிராக அந்த உழவன் சண்டை போட்டுருவானா? அவன் 100 ஏக்கர் வச்சவனா கூட இருக்கட்டும், ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து லீகல் செல் எவ்வளோ பெருசு இருக்கும், அவனுக்கு எதிராக அவனால் நீதிமன்றத்தில் போய் வெற்றி பெற முடியுமா? மொத்த சொத்தை விற்றா கூட அந்த கேஸில் அவன் ஜெயிக்க முடியாது. ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு எதிராக, பெருநிறுவனங்களுக்கு எதிராக சட்ட போராட்டத்தை எந்த உழவனால் நடத்த முடியும்? ஆனால் இடையில் இருக்கிற இடைத்தரகர்கள் வந்து விலை நிர்ணயத்தில் கொள்ள அடிக்கிறாங்க, அதை தடுக்கும். சீர்திருத்தம் செய்யுங்கள்,
சீர்திருத்தம் செய்யுங்கள். இதை முறைப்படுத்தணும்னு என்று சொல்லி முறைப்படுத்துறதுக்கு நிறைய விவசாயத்துறை சார்ந்த, வேளாண்மை துறை சார்ந்து, வேளாண்மை சந்தைப்படுத்துவது சார்ந்து, உழவனுக்கு கூடுதலாக அதனுடைய லாபம் போய் சேர வேண்டும் என்பதற்காக சீர்திருத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் செய்வது சீர்திருத்தம் அல்ல, நீங்கள் செய்வது முழுக்க முழுக்க பெருமுதலாளிகளுக்கும் இந்திய அந்நிய முதலாளிகளுக்கும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்குமான வேலைகளை நீங்கள் செய்கிறீர்கள். அரசை முழுக்க முழுக்க அரசினுடைய பிடிமானத்தை கட்டவிழ்த்து விடுகிறீர்கள். எல்லாவற்றையும் முழுக்க முழுக்க இது மாநில அரசினுடைய உரிமைக்குள் வருவதுங்க. இதை எப்படிங்க ஒரு மத்திய சட்டம் கொண்டு வரலாம்? இதில் அதிமுக அரசோட நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க? மக்களவையில் ஆதரிக்கிறாங்க, மாநிலங்களவையில் எதிர்த்து பேசுகிறாங்க. பேசுகிறாங்க முதலமைச்சர், இன்னொன்று பேசுகிறாரு. இதில் எது அதிமுக? முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இவர் வந்து உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான், அதை விட முக்கியம் உரிமை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லையா? தமிழ்நாட்டில் விளையிற அரிசியும் பஞ்சாபில் விளையிற கோதுமையும் வேறு வேண்டாம் இருக்கலாம், ஆனால் இந்த மண், இந்த மண்ணில் நிர்வகிக்கிற உரிமை, இந்த மண்ணில் நிர்வகிப்பதற்கான சட்டங்களை இயற்றுகிற உரிமை எனது சட்டமன்றத்துக்கு இருக்கிறது, அதனுடைய முதலமைச்சர் நான். இந்த சட்டமன்றத்தில் இருக்கிற ஒரு உரிமையை நீ எப்படி பறிக்கலாம் என்பது என்ற உணர்ச்சி வர வேணாமா முதல்ல உங்களுக்கு? சார், மாநில உரிமைகளை பூரா பறிச்சுட்டு பூராத்தையும் மத்தியில் கொண்டு போனால் அரசியல் சாசனத்துக்கே விரோதமான ஒரு சட்டம் இது. அரசியல் சாசனத்துக்கே விரோதமான ஒரு சட்டத்தை நாடாளுமன்ற விதிமுறைகளுக்கே எதிராக நிறைவேற்றுகிறீர்கள். வாக்கெடுப்பு நடத்தணும், அதாவது நாடாளுமன்ற விதிமுறை என்ன சொல்லுது, ஒரே ஒரு உறுப்பினர் கூட, ஒரு உறுப்பினர் மட்டுமே எந்திரிச்சு வந்து உரிமை வாக்கெடுக்க வேண்டும் என்று கோரினால் நீங்கள் வாக்கெடுப்பு நடத்தணும், அதான் நாடாளுமன்ற விதிமுறைகள் சொல்லுது. எதிர்கட்சிகள் பூரா கேட்குறாங்க மாநிலங்களவையில், நடத்த மாட்றீங்க, கை மட்டும் தூக்க சொல்கிறாரு, கை தூக்கிட்டு குனிஞ்சிக்கிட்டேவும் கை தூக்கின கையை கூட பார்க்காம சட்டம் வந்து பாஸ் ஆகிடுச்சுன்னு அறிவிக்கிறாரு. இப்போ நாடாளுமன்றத்தினுடைய எல்லா விதிமுறையும் காலையிலே போட்டு மிதிச்சுக்கிட்டு நீங்கள் அறிவிக்க வந்து சட்டம் வந்து ராஜ்யசபா, லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டுமே வந்து சட்டம் நிறைவேற்றப்பட்டதுன்னு அவர் அரசு அறிவித்தான். எந்த மாண்புக்குள் இது அடங்கும்? ஆனால் விவசாயிகள் குறித்தான பிரச்சனை இது நீண்டகால பிரச்சனையாக இருக்கு இல்லையா? அதாவது விலையை அவங்க நிர்ணயிக்க முடியல, அதுக்கு தனி ஒரு மார்க்கெட் இருக்குது, அதில் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு, அதுக்கு என்ன வழி அந்த அதுக்கு தீர்வு? அதுதாங்க, விவசாயிய வந்து விலையை விவசாயி நிர்ணயிக்க முடியல, தனியான ஒரு சந்தை இருக்கா, அங்கே இருக்கிற வணிகர்கள் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வணிகர்களை விட பல நூறு மடங்கு பெருசாக பெரு வணிகர்கள் மேலே நிர்வகிச்சுக்கலாம் அப்படின்னா இது விவசாயத்தை இன்னும் அழிக்குமா இல்லை வந்து இந்த இடைவெளியை குறைக்குமா? நீங்கள் பிரச்சனை இருக்கு, நான் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன வழி? நீங்கள் வந்து வந்து பூனையை வரட்டிட்டு புளியை கொண்டு வர்றீங்க, இது மிக மோசமாக இந்திய விவசாயத்தையே நாசமாக்கும், விவசாயத்தை முழுமுற்றாக நாசமாக்குகிற ஒரு வேலை. அதே போல் வந்து உணவு கட்டுப்பாட்டின் அத்தியாவசிய உணவு பொருள் கட்டுப்பாட்டை வந்து முழுக்க கைவிட்டு நம்முடைய கைகளிலிருந்து போய் நழுவி அது முழுக்க வணிக சூழ்ச்சிக்கு போய் சிக்கும். கண்ணுக்கு முன்னால் உதாரணங்க, கொரோனாவினுடைய முதல் 20 நாள் நீங்கள் ஒவ்வொரு நகரத்திலும் இருந்த சந்தைகளில் அத்தியாவசிய பொருளுடைய விலையை வச்சு பாருங்கள். நீங்கள் முதல் மாதம் ஊரடங்கு உத்தரவு முதல் மாதம் எகிரிச்சு பெருநகரங்களிலெலாம் வந்து விலை யார் தீர்மானிச்சா? பல நகரங்களில் போராடணும், விலைப்பட்டியலில் வந்து வெளியில் வைக்க சொல்லுங்கள், இந்த விலைக்கு தான் விற்க வேண்டும், அரசு பல சில முயற்சிகள் எடுத்துச்சு, யார் யாரோ தீர்மானித்தாங்க. எவ்வளோ பெரிய ஏற்றம், ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கிற பொழுது சிறிய அளவு சக்தி கொண்டவர்களே இவ்வளவு பயன்படுத்துகிறார்கள் இல்லையா? அப்போ பெரிய வாய்ப்பு, கட்டற்ற வாய்ப்பு, கட்டற்ற மூலதனம் இருப்பவர்களால் இந்திய உணவுப் பொருள் சந்தை சூறையாடப்படும். அந்த காலம் கண்ணுக்கு முன்னால் அந்த காலம் தெரியுது. இப்போ அப்போ இவங்க என்ன, இன்றைக்கி பெட்ரோல் விலை என்னது, யார் ஏற்றுறா, எத்தனை நாள் எப்படி ஏற்றுறா, யார் எங்கள் கையில் எதுவும் இல்லைன்ற சொல்கிற நிலையில மிக எளிதாக உணவுப் பொருள் வந்தால் சாமானிய மக்கள் தாங்க, சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள் மிக பெரும் பாதிப்புக்குள்ளாகும்.